பார்த்துட்டு வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, மாதவிடா எப்போ இன்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் உறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் என்ன டாக்டர்? இப்போ ஜென்ரலா இந்த பீரியட்ஸ் டைம்ல இன்டர் கோர்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி பண்றது வந்து ஒரு பெண்ணுக்கும் கெடுதல், ஒரு ஆணுக்கும் கெடுதல்னு சொல்லலாம். இப்போ சுழற்சியில சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைம்ல ஒரு கெட்ட ரத்தம் வந்து வெளியாகுதுன்னே சொல்லலாம். ஸோ கர்ப்பப்பை வந்து கிளென்ஸ் அவுட் ஆகி வந்து ரத்தத்தை வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்டர் கோர்ஸ் பண்றதுனால உள்ள வந்து அந்த ஃப்ளோ வந்து தடப்பட்டு உள்ளே அந்த ரத்தங்கள் வந்து அங்கங்க கட்டி கட்டியா திரண்டு உருண்டு உள்ளரே வந்து அங்கங்க வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்ணுக்கு மாதவிடாய் சமயத்துல ஒரு எக்ஸ்டர்னலாவே வந்து நிறைய ரேஸ், கெட்ட ரேஸ் வந்து கதிர்வீச்சுகள் வந்து வெளியாகுது. அதாவது நெகட்டிவ் வைப் அப்படினு சொல்வாங்களே. ஆமா, அதாவது ஒரு பீரியட்ஸ் டைம்ல ஒரு பெண்ணுக்கு வந்து டாக்ஸிசிட்டி வந்து கிளென்ஸ் அவுட் ஆகும்போது, நாட் ஓன்லி த்ரூ யூட்ரஸ், யூட்ரஸ்ல மட்டும் பீரியட்ஸா வெளியே வரதுல, ஸ்கின் வழியாவும் தன்னோட நஞ்சுத்தன்மைகள்லாம் வந்து வெளியே வந்து அந்த ரேடியேஷனே வந்து, இப்ப எக்ஸாம்பிள் அந்த டைம்ல வந்து ஒரு பெண்ணு போய் ஒரு செடியை தொட்டா கூட செடியை வந்து வாடிற அளவுக்கு நம்மளோட பாடி ஹீட்டும் டாக்ஸிசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரியான டைம்ல உடல் உடல் இருக்கும்போது ஒரு ஆணுக்கும் வந்து அதோட கேடு வந்து கண்டிப்பாக விளையும் அப்படின்னும், ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஃப்ளோ வந்து நார்மலாக இல்லாமல் உள்ளே வந்து கட்டிகளாக உருண்டு திரண்டும் போது சமயத்தில் அது போய் அந்த கிளாட்ஸ் எல்லாம் போய் ஃபெலோபியன் டியூப்ல போய் பிளாக் ஆகும்போது இன்ஃபர்டிலிட்டி கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் அந்த பாடல் மூலமா நமக்கு தெரியுது. ஸோ அந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். நின்றான ருதுகால பருவம் தன்னில் நலமுடனே சயரோகி விருப்பத்தாலே துன்றான உதிரமது கட்டும் தான் துறக்கான அல்குளிலே நிறமும் கொன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறையான ருதுகால பருவம் தண்ணில்னா பீரியட்ஸ் டைம்ல நலமுடனே சயரோகி விருப்பத்தாலே அப்படின்னா, அந்த டைம்ல ஏற்படக்கூடிய ஒரு காமத்தினால துன்றாமல் உதிரமது கட்டும் தான், உள்ளுக்குள்ளே வந்து வெளியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற ரத்தம் வந்து உள்ளே கட்டிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அன்றியே சோறையது கலங்கி மெத்த மாறாத குத்தலுடன் கவுட்டில் நோவாம் அப்படின்னா, இந்த மாதிரியான செயல்கள்னால அவங்களுக்கு வந்து வயிறு வந்து குத்துற மாதிரியான வலி உண்டாகி வாழ்நாள் ஃபுல்லாகவே மாதவிடாய் சமயத்தில் எக்ஸஸான பெயின், தாங்க முடியாத வலியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னும், ஒன்றியே உள்ளுதிரம் பரவி கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது வந்து கர்ப்பப்பை ஃபுல்லாக அங்கங்கே போய் பரவி சமயத்தில் ஃபெலோபியன் டியூப் பிளாக் வந்து அதனால் கூட இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த பாடல் மூலமா சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாவது நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும், அதுக்கான பதில்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில வந்து ஹெல்தியா நம்ம டாக்டர் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்திருக்கும்.